அவர் ஒரு ஆச்சரியமான கதை சொல்லுகிறேன், அதோடு நான் நிறைவு செய்கிறேன். திருவண்ணாமலை தலபுராணம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த திருவண்ணாமலை தலபுராணத்தில் ஒரு கதை வருகிறது. அவள் விலைமகள், ஆனாலும் தன் தொழில் தர்மம் உடையவள். என்ன தர்மம் தெரியுமா? இரவு முடிந்து காலையில் நீராடிவிட்டு வெளியில் வந்து வாசல் கதவை திறப்பாள். வாசலில் வெற்றிலை பாக்கில் யாராவது அச்சாரம் வைத்திருப்பார்கள். அதை எடுத்து கண்களில் ஒட்டிக்கொண்டு எவன் வைத்தானோ அவன் இன்றைக்கு என் கணவன் என்று சொல்லிவிட்டு இரவு நீ வீட்டுக்கு வரலாம் என்று சொல்லிவிட்டு போவாள். விலை மகள் வாழ்க்கையை வாழ்கிறாள். ஆனால் அதற்கு ஒரு தர்மம் வைத்திருக்கிறாள். ஒரு நாள் கதவை திறக்கிறாள். ஒரு வயதான கிழவர் பணத்தை கொண்டு வந்து வைக்கிறார், வெற்றிலை பாக்கோடு வைக்கிறார். நீங்கள் என்னை கணவராக வரித்துக் கொண்டு விட்டேன், இரவு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே திரும்புகிறாள். அவர் போன அடுத்த வினாடி அந்த ஊர் மன்னன் வருகிறார். அவன் சொல்லுகிறான், பெண்ணே, உன் மீது கொண்ட அளவற்ற காதலால் வந்திருக்கிறேன். பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் உன்னை எப்படியாவது நான் அடைய வேண்டும், நீ என்னை ஏற்றுக்கொள். அவள் சொன்னாள், என் தர்மத்தில் இருந்து விலக முடியாது. அவர் பணம் கொடுத்திருக்கிறார், நான் இந்த கணவராக வரித்து விட்டேன், இன்று உங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என் தொழில் தர்மத்திலிருந்து விலக முடியாது, தயவு செய்து விலகி போய் விடுங்கள். அரசன் சொல்லுகிறார், உன்னை கொன்று விடுவேன், நீ வேண்டிய பொருட்கள் தருகிறேன், கோடி கோடியாக தருகிறேன், நீ என்னோடு இருக்க வேண்டும். அவள் சொன்னாள், உன் பொருள் எனக்கு முக்கியம் அல்ல, என் தர்மத்திலிருந்து விலக முடியாது, நீ என்னை கொல்லுவதானால் கொன்று கொள்ளலாம், அதன் பாவம் உனக்குத்தான் சேருமே ஒழிய எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, கொல்லுவதானால் கொன்று கொள்ளலாம். அரசன் ஒரு வினாடி யோசித்து விட்டு சீபோ என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார். இரவு அந்த கிழவர் வருகிறார். இரவெல்லாம் பாந்தி எடுக்கிறார், அசிங்கமாக அந்த மலஜலம் கழிகிறது, அருவறுப்பான காரியங்களை செய்கிறார். ஒருபோதும் அவளை அவர் துக்கவே இல்லை. இந்த பெண்மணி கணவன் என்று வரித்ததால் அவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் முறையாக செய்து அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் முகம் கோணாமல் செய்து கொண்டிருக்கிறாள். கதை எப்படி போகிறது தெரியுமா? கிழவராக வந்தவர் சிவபெருமான் இரவெல்லாம் துன்புறுத்துகிறார். இந்த பெண் முகமே சுளிக்காமல் எல்லா பணிவிடைகளையும் செய்து முடித்தாள். பொழுது விடிய போகிற போது கிழவர் கேட்கிறார், பெண்ணே, நீ மன்னரோடு இருக்க வேண்டிய இன்பத்தை நான் கெடுத்து விட்டு உன்னோடு இங்கே இருந்து இந்த துன்பம் கொடுத்தேனே, உனக்கு கோபம் வரவில்லையா? நான் மலஜலம் எல்லாம் கழித்தேனே, உனக்கு வருத்தம் வரவில்லையா? அவள் பதில் என்ன தெரியுமா? கணவருக்கு பணிவிடை செய்வதில் மன வருத்தம் வருமா? கணவனுக்கு பணிவிடை செய்வதில் மன வருத்தம் வருமா? எனக்கு எந்த வருத்தமும் இல்லையே. பிறகு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அவள் நடுங்குகிறாள். அவள் பெயர் தும்பை என்று வருகிறது அந்த காவியத்திலே. தும்பை அவளுடைய பெயர். சிவபெருமான் கேட்கிறார், பெண்ணே, நீ இவ்வளவு தர்மத்தோடு நடந்து கொண்டாய், இந்த தொழில் நீசமானது என்றாலும் அதில் ஒரு தர்மத்தை காப்பாற்றினாய், உனக்கு நான் ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும், என்ன வரம் வேண்டுமோ கேள், தருகிறேன். வரம் கேட்கிற போது வாய் குழறி விட்டதால் ஒரு வார்த்தை கேட்டாள். எல்லாரும் எப்படி வரம் கேட்பாங்க? எப்போதும் உன் திருவடி என் தலைமையில இருக்கணும்னு கேட்கணும். உளறலா கேட்டுட்டா, எப்போதும் என் காலடி உன் தலைமையில இருக்கணும், எப்போதும் என் திருவடி உன் தலைமையில இருக்கணும். ஒரு பதட்டத்துல பேசும்போது குழறி பேசுவாங்க இல்லையா, என்னுடைய திருவடி உன் தலைமையில இருக்கணும் அப்படின்னு. சிவபெருமான் சிரிச்சார். அப்புறம் சொன்னார், நீ தெரிஞ்சு கேட்டியோ தெரியாம கேட்டியோ, கேட்ட வரத்தை இனிமே மாத்த முடியாது, உன் காலடி என் மேல இருக்கணும்னு கேட்டிருக்கிற. அய்யோ, நான் மறந்து போய் கேட்டேன், மாத்திக்கங்க மாத்திக்கங்க, உங்க திருவடி என் தலைமையில இருக்கணும். அப்படிலாம் வரத்தை அமெண்ட் பண்ண முடியாது, கொடுத்தா கொடுத்ததுதான், நீ கவலைப்படாதே. அதனால அடுத்த ஜென்மத்தில் தும்பை என்ற பூவாக நீ பிறப்பாய். அந்த தும்பை என்ற பூவை விரும்பி நான் எப்போதும் தலையில் சூடுவேன். தும்பை பூவை உற்றுப்பார், அஞ்சு விரல்களோடு ஒரு பாதத்தின் அமைப்போடு அந்த தும்பை பூ இருக்கும். உன் பாதங்களை எப்போதும் விரும்பி நான் தலையில் சூடுவேன் என்று அந்த தும்பையை பூவாக்கி அடுத்த ஜென்மத்தில் சிவபெருமான் சூடினார் என்று கதை முடிகிறது. பரத்தமே என்கிற தொழில் செய்தாலும் அந்த தொழிலை ஒரு தெய்வமாய் கருதி தர்மத்தோடு வாழ்ந்தால் அவள் காலடிகளை கடவுள் சூடிக் கொள்கிறார் என்று கதை எழுதி வைத்த நாடு இந்த நாடு. என்ன வேலை பார்க்கிறாய் என்பதை பற்றி கவலை இல்லை, அந்த வேலையை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் மிக முக்கியம். அர்ப்பணிப்போடு பார்க்கிறாயா? அதற்குரிய தர்மங்களை பாதுகாக்கிறாயா? அதற்குரிய இயல்போடு நடந்து கொள்கிறாயா? அது முக்கியம் இல்லையா? சென்னையில் ஒரு முறை நான் ரயிலில் பயணம் செய்கிறேன். என் பின்னாலே ரயிலில் இருக்கிற ரயில்வே ஊழியர்கள் பேசிக் கொண்டு வருகிறார்கள். என்ன விஷயம் தெரியுமா? எப்படி எல்லாம் மெடிக்கல் ஏமாற்றி பில் போடலாம், எப்படியெல்லாம் லீவு ஏமாற்றி எடுக்கலாம், என்னென்ன காரியங்கள் தவறாக செய்தால் எப்படியெல்லாம் பணம் பெற முடியும் அரசாங்கத்திடம் இருந்து, அதில் ஒரு பிஹெச்டி செய்திருக்கிறார். அவர் பேசிக்கொண்டு வருகிறார், கூச்சம் இல்லாமல் பேசுகிறார், எப்படி அரசாங்கத்தை ஏமாற்றி நாம் பணம் பண்ண முடியும் என்று. நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறேன், இந்தியாவில் ஊழல் இருக்கிறது, இந்தியாவில் நேர்மை இல்லை என்று சொல்லுகிறார்கள் அரசியல் தலைவர்கள் காரணம் என்று சொல்லுகிறார்கள். நான் மறுக்கிறேன்,
ஆழ் மனதில் இந்தியர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றிய நம்பிக்கை குறைந்துவிட்டது. ஆழ்மனத்தில் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்தியர்களுக்கு போய்விட்டது. அதனால் தான் தர்மம் இல்லாதவர்களையே மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு காரணமே ஆழ்மனதில் அவர்களுக்கு ஊழல் பழகி போன விஷயமாக மாறி போய்விட்டது. நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நாம் தலைவர்களை மட்டும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. எல்லார் மனதிலும் இந்த மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த நாடு வளமடைய முடியும். வளமான நாட்டில் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீர்கள், வளமான நாட்டில் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீர்கள். ஆனால் நானோ என்னுடைய நாட்டை மீண்டும் வளமான நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் தவம் செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நாட்டை மீண்டும் அறத்தாலும் தர்மத்தாலும் பலப்படுத்துவது எப்படி என்று யோசியுங்கள். ஒரு நேர்மையான தூய்மையான இந்தியா உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் செய்யும் தொழிலை கடவுளாக நினைக்கிற உணர்வு இந்தியர்களுக்கு வந்தாக வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று